கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃபிங்கர் வந்து எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட தயிர் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு பொட்டேட்டோவை இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அந்த பொட்டேட்டோவை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அடிச்சு வச்சிருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். கூட சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரகம் பொடி, கொஞ்சம் பெப்பர், தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், நம்ம இருக்கிறதுல வந்து பிசைஞ்சினாலே இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பாக நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இதில் இந்த ரோலை வந்து இங்கே போட்டுடலாம். ஸோ ஆயில் காஞ்சிருச்சு, இப்போ இதை வந்து உள்ளே போட்டுடலாம். நம்மளோட சுவையான கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.